வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் டீம்ல இருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண சியான் விக்ரமோட ஆதித்த கரிகாலன் போஸ்டரோட ரிவ்யூ அண்ட் டீகோடிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கெட் ரெடி ஃபார் அட்வென்ச்சர் ஃபீல்ட் வீக் வருகிறான் சோழன் சொன்னாலும் சொன்னாங்க. அதை இந்த வாரத்தோட முதல் நாள்லயே ஆதித்த கரிகாலன் வந்துட்டாரு. இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு மெட்ராஸ் டாக்கியூஸும் லைக்கர் ப்ரொடக்ஷனும் அவங்க அஃபீஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் வெல்கம் த சோலா பிரின்ஸ், த ஃபியர்ஸ் வாரியர், வைல்டு டைகர் ஆதித்த கரிகாலன். அப்படின்னா சோழ பட்டத்து இளவரசரை வரவேற்கிறோம். கடுமையான போர் வீரன், காட்டுப்புலி ஆதித்த கரிகாலன் அப்படின்னு புகழ்பாடி ஆதித்த கரிகாலன் கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா தரமாக மாஸ் அண்ட் கிளாஸாக ஒரு குறை கூட சொல்லாத மாதிரி பிரம்மாண்டமாக போஸ்டர் விட்டுருக்காங்க. நம்ம சியான் விக்ரம் சும்மா சிங்க மாதிரி இருக்காரு. இந்த போஸ்டரில் அந்த லுக்கே மிரட்டலாக இருக்குது. இப்போது பொன்னியின் செல்வன் டீம் புது போஸ்டர் டிசைனர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2.0 வலிமைக்கு டிசைன் பண்ண ராகுல் நந்தா இருந்தார். இப்போ செக்கச்சிவந்த வானம், ஓகே கண்மணி, காற்று வெளியீடை, லேட்டஸ்ட்டாக விக்ரம் மூவிக்கு பண்ண கோபி பிரசன்னா தான் இப்போது ரிலீஸ் பண்ண போஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்காரு. சிறப்பாகவும் செஞ்சுருக்காரு. குரன்னு இந்த போஸ்டரில் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இப்போ தான் ஏன் தமிழ் ஃபாண்ட்டை மாற்றிருக்காங்கன்னு புரியுது. சரி வாங்க டீகோடிங் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். போஸ்டரோட கலர் பேலட் எல்லோ, ரெட், லோ சேச்சுரேட்டட் ஷேடிங்கில் இருக்குது. யூஸ்வலி இந்த கலர்ஸ் வார டினட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த போஸ்டர்லேயும் போர் காட்சி மாதிரி தான் காட்டியிருக்காங்க. போர் முடிஞ்சு அதில் ஜெயிச்சு கர்வத்தோட சந்தோஷமாக பெருமையாக ஆதித்த கரிகாலன் குதிரை மேலே உட்காந்து வர்றாரு. அவர் மேலே பூக்கள்லாம் வந்து விழுகிறத நம்ம பார்க்க முடியுது. சியான் விக்ரம் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா போரில் ஏற்பட்ட சில காயங்கள் இருக்குது. நெத்தியில் வெற்றி திலகம் வச்சுருக்காரு. பொதுவாக போருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெற்றி திலகம் வைக்கிறது ஒரு போர் மரபு. இது தெரியாமல் சில பூமர்ஸ் ஏன் பட்டை போடலை, ராமம் போட்டிருக்கு அப்படின்னு கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டுருக்காங்க. சரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கட்டும், நம்ம டாபிக்குள்ளே வருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்டரில் பார்த்த அதே போர்க்கவசம் தான் இதுலேயும் சியான் விக்ரம் போட்டிருக்காரு. நம்ம ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸில் பார்த்த புலிச்சின்னம் போட்ட குத்துவால் சைடில் வச்சுருக்காரு. அவரோட கவசத்துலேயும் புலிச்சின்னம் இருக்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. அப்படியே நம்ம சியான் விக்ரமுக்கு கீழே வந்தால் சிற்பங்கள் சிலைகள் மாதிரி காட்டியிருக்காங்க. போர் வீரர்கள் புலிக்கொடியை பறக்க விட்டுட்டு வாத்தியங்கள் முழக்கமிட்டுட்டு இருக்காங்க. புலிக்கொடி தெளிவாக சிவப்பு கலரில் தான் இருக்குது. அது நடுவில் புலிச்சின்னம் இருக்குது. எந்த ஆங்கிளில் அந்த ரெட் கலர் சிலருக்கு காவி கலர் மாதிரி தெரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. யானைப்படை, குதிரைப்படை, காலர்படைன்னு முப்படையும் ஆதித்த கரிகாலன் கீழே காட்டியிருக்காங்க. எல்லாரும் போரில் ஜெயித்ததை கொண்டாடுற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த யானை மேலே உட்காந்துருக்க ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா பழுவேட்டரையர் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலும் பொதுவாக அவர் தான் வச்சுருப்பார். அப்புறம் ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த புலிச்சின்னம் போட்ட கேடயம் லெஃப்ட் ரைட் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு விக்ரம் ஆஸ் ஆதித்த கரிகாலன் அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ரைட் சைடில் இன் சினிமாஸ் ஃப்ரம் 30th September 2022 போட்டிருக்காங்க. சென்டரில் பொன்னியின் செல்வன் ஃபாண்ட்டு, அதுக்கு கீழே குரூ நேம், அப்புறம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளமில் ரிலீஸ் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போஸ்டரோட பார்டர் ஃப்ரேம்க்கு வருவோம். இந்த போஸ்டரோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கோட்டை வாசலோட முகப்பு பகுதி மாதிரி இருக்குது. அதில் நம்ம மணி சார் நல்லா டீட்டெயிலிங்ஸை அள்ளி வீசியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃப்ரேம் டாப்பில் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை, யானைப்படை, காலர்படைன்னு லைனாக போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சென்டரில் புலி இருக்குது. அதுக்கு கீழே நம்ம சிங்க மாதிரி ஆதித்த கரிகாலன் இருக்காரு. அதுவே அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. நைட் டைமில் காட்டியிருக்காங்க. பிறை நிலவெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே பல்லக்கு இருக்குது. அதுக்கும் கீழே ஒரு பாம்பு இருக்குது. இது மேபி நைட்டோட நைட்டாக அந்த பல்லக்கில் நடக்கிற ஆள் மாறாட்டத்தை சொல்லியிருக்கலாம். பாம்பு அஃப்கோர்ஸ் நம்ம நந்தினியாக தான் இருக்கும். கல்கியே நிறைய இடத்துல நந்தினியை பாம்போட கம்பேர் பண்ணியிருப்பார். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படியே கீழே பார்த்தா நம்ம குழந்தை பொன்னியின் செல்வன் காவேரி நதியில் மிதந்துட்டுருக்காரு. அப்படியே லெஃப்ட் சைடு தூணில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்படை விஜயாலய சோழனோட போர்க்காட்சியை செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஏன்னா கல்கி அந்த லெவலுக்கு அந்த சீனை எழுதியிருப்பார். ரைட் சைட் தூணில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட குலதெய்வம் நிசம்பசூதனியை கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு ஃபார்ம் ஆஃப் காளி தான். போருக்கு முன்னாடி அவங்கள வழிபடுறது சோழர்களோட வழக்கம். தூணோட ரெண்டு சைட்லேயும் நம்ம சிங்க யாழி இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம கோவிலில் பார்த்துருப்போம். யாழின்னு ஒரு உயிரினம் சங்க காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை தமிழர்கள் போருக்கும் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. தூணோட லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு கோவில் தெரியுது. அதில் நந்தி சிலையை நம்ம பார்க்க முடியுது.
சோழர்களோட சைவ ஈடுபாடை இது குறிக்குது. அப்படியே ரைட் சைட் தூணில் ஒரு கப்பல் மாதிரி தெரியுது. சோழர்கள் தான் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து கப்பல் படை வச்சு அட்டாக் பண்ணவங்க. அதுக்கு விதை போட்டது நம்ம ஆதித்த கரிகாலன் தான். மேபி அதுக்காண்டி இதை வச்சிருக்கலாம். சியான் விக்ரமோட ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் படத்தோட ரெண்டு பாட்லையும் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி மூவி டீம் சொன்ன மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக அப்டேட் இருக்குது. அடுத்தடுத்து கேரக்டர் போஸ்டர்ஸ் இனி வந்துட்டே தான் இருக்கும். ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இனிமேல் தான் வேலையே ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஸோ பிஎஸ் படை அலர்ட்டாக இருங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அப்டேட் இருக்குது, எங்கேயும் போயிடாதீங்க. மதியம் 12 மணி இல்லைனா சாயந்தரம் 6-5 மணிக்கு அப்டேட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பொன்னியின் செல்வன் மூவி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொன்னியின் செல்வன் முழு கதையை ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கோம். பொன்னியின் செல்வன் போஸ்டர்ஸோட டிகோடிங் வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.